வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடியதான டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து மைக்ரோவேவ் இருக்கிறச்சு, இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டு இல்லையா. இப்போ பாருங்கள், நல்லா வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு கட் பண்ண நம்ம வந்து இதால் உங்களுக்கு நிறையா ஹோல்ஸ் மாதிரி போட போகிறோம். இந்த ஃபோர்க்கால் நீங்கள் ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிங்கனாக்க உள்ளே வந்து சப்போஸ் கருப்பாக இருந்தது இல்லை இது நல்லது இல்லைன்னா அவ்வளோ எஃபர்ட்டும் வீணாகிடும். அப்படியே தூக்கி போடணும் நம்ம இந்த உருளைக்கிழங்கை. ஸோ எப்போவுமே உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் ஹோல்ஸ் போடணும். இல்லை இந்த ஃபோர்க்கை வச்சுட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஹோல்ஸ் போட்டிங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹோல்ஸ் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களோட உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகும். எல்லா சைட்லேருந்தும் இந்த ஃபோர்க்னால் போட்டுட்டு எனி மைக்ரோ ப்ரூஃப் ஆர் மைக்ரோ சேஃப் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்கு இப்படி வச்சுட்டு நல்லா இந்த தண்ணி போட்டுருங்க. அது மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி போடலாம். போட்டுட்டு இதை வந்து ஒரு 900 வாட்ஸ் மைக்ரோவேவ் அவனில் 8 to 10 minutes போல் நீங்கள் வைக்கலாம். பாருங்கள், இதை உள்ளே வச்சுட்டு இதை வந்து 8 minutes நான் செட் பண்ணுறேன் டைம். இப்போ பாருங்கள், ஒரு 8 minutes போல் நீங்கள் வந்து டைம் செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோர்க்கால் குத்திய அந்த உருளைக்கிழங்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இதில் ஆனால் ஒரே ஒரு நான் பார்த்த வரைக்கும் ஒரு பேட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதுனாக்க, இதில் வந்து கொஞ்சம் நிறைய தோலி வரும். அந்த ட்ரேசிங் தாள் மாதிரி, இப்போ நம்ம சம்டைம்ஸ் குக்கரில் வேக வைக்கிறச்சு, அந்த ட்ரேசிங் தாள் மாதிரி அப்படியே நம்மளால் அந்த தோலியை வந்து எடுக்க முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தோல் நிறையா தான் போகும் உங்களுக்கு மைக்ரோவேவ் அவனில். ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஒரு 2 உருளைக்கிழங்கு, உங்களுக்கு 3 உருளைக்கிழங்கு வேணும்னாக்கா ஒரு 4 உருளைக்கிழங்கு வைக்கணும். ஸோ அப்புறம் ஆனால் நல்லா இந்த மாதிரி மசிக்க முடியும் உங்களால் உருளைக்கிழங்கை. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள், அப்படியே மசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வெந்துடும் 8 to 10 minutes போல். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ நான் இப்போ வந்து இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு காமிக்கிறேன். திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் பாயிலிங் த பொட்டேட்டோ. இன்னொரு வே ஆஃப் பாயிலிங் த பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பொட்டேட்டோக்கே நல்லா நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. தோலை வந்து நல்ல ஒரு கிரேட்டரால் சீவிடுங்க. சீவிட்டு இந்த மாதிரியான பீசஸ்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பீசஸ்ஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல வாட்டரில் போட்டு வச்சுடுங்க. வாட்டரில் போட்டு வச்சுட்டு இதை வந்து நீங்கள் மைக்ரோவேவ் அவன் உள்ள அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு, எகெயின் திருப்பி நான் இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி, மைக்ரோ சேஃப் அல்லது மைக்ரோ ப்ரூஃப் பவுலில் இதை போட்டுட்டு நீங்கள் இதை உள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டு எகெயின் நீங்கள் வந்து 8 to 10 minutes போல் நீங்கள் டைம் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து உங்களோட பொட்டேட்டோ சூப்பராக குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் ஆல்ரெடி அந்த மாதிரி 8 minutes போல் உங்களுக்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், நான் ஜஸ்ட் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து. அப்படியே மேஷ்டு பொட்டேட்டோ பண்ணுறதுனா நீங்கள் அப்படியே கையால் மேஷ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பொட்டேட்டோவை வந்து ஃப்ரை பண்ணுறதுனாக்கா அப்படியே க்யூப்ஸாக எடுத்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதில் எல்லா பொடியும் போட்டு அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அல்லது இது ஒரு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நீங்கள் தயாரிக்கணும்னா 1 or 2 இது பாருங்கள், ஜஸ்ட்டு ரொம்ப மசிக்காமல் அப்படியே 1 or 2 நீங்கள் பண்ணிவிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுட்டு இதையும் வந்து நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் உங்களுக்கு வந்து அந்த தோலை வந்து நம்ம கிரேட் பண்ணுறச்சே மெல்லஸாக நம்ம கிரேட் பண்ணிட்டோன்னாக்கா வேஸ்டேஜ் ஆஸ் கம்பேர்ட் டு இந்த மெத்தட் இஸ் மச் லெஸர். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் சூட் ஆகுதோ நீங்கள் வந்து அந்த மெத்தடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வேரியஸ் டைம்ஸ்க்கு வந்து உருளைக்கிழங்குங்கிறது வந்து உங்களுக்கு தேவைப்படுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் வந்து ஒரு கூட்டில் ஒரு 2 போடுறதுக்கு தேவைப்படும். அல்லது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாம்பார் அல்லது ஒரு கூட்டுக்கு உப்பு ஜாஸ்தி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க,
இந்த மாதிரி நம்மளுக்கு ஹேண்டியாக ஒரு ஒரு உருளைக்கிழங்கு இருந்ததுனாக்க அது அப்படியே டக்குன்னு தோலை சீவிட்டு ஒரு 8 மினிட்ஸ் நம்ம வச்சு அதை அப்படியே மசிச்சுட்டு அந்த சாம்பாரில் நம்ம போட்டுட்டோம்னாக்கா அந்த உப்பு கூட இருக்கக்கூடியதான அந்த தன்மை வந்து நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு அந்த உப்பு வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். இந்த அதாவது இந்த உப்போட டேஸ்ட் காம்பன்சேட் ஆகிடும் இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம மசிச்சு போடுறதுனால. அதே மாதிரி ஹேஷ் ப்ரௌன், மேஷ்டு பொட்டேட்டோ இதெல்லாம் செய்யறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஆலு பராத்தா, நம்ம வந்து மாவு பிசையறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு இந்த முறையில் ரெடி ஆகிடும். ஸோ இதை நல்லா நீங்கள் மசிச்சுட்டு எல்லா விதமான ஸ்பைஸ் பவுடர்ஸும் போட்டுட்டு அந்த பராத்தாக்கு நீங்கள் வந்து நல்ல பால்ஸ் பால்ஸாக அந்த கோதுமை மாவு உருட்டிட்டு அதுக்குள்ளே நடுப்புற இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து பராத்தாவும் தயாரிச்சிடலாம். ஸோ மல்டி ஃபெசட்டடாக நம்ம வந்து இந்த வேக வச்சதான உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணலாம். ஸோ எண்ணெய் நேயர்களை கண்டிப்பாக இந்த மாதிரியான முறையில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் சூட்டபிளோ எது கன்வீனியண்ட்டோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இதர் தோலியோடு சேர்த்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபோர்க் போட்டு அதை நல்லா குத்திட்டு வேக வச்சு அப்புறம் தோலியை உரிச்சுக்கலாம். அல்லது மெல்லுசாக அந்த தோலையை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த தோலியை கிரேட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரியான க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான பதத்துக்கு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு இதை சப்போஸ் உங்களுக்கு ஈவினிங் கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மார்னிங்கே வந்து இதை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே நல்ல ஒரு ஸ்னக் ஃபிட் லிட்டு ஒரு டைட் லிட்டு போட்டு இதை மூடிட்டு இதை அப்படியே நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ ஈவினிங் உங்களுக்கு வந்து குழந்தைங்க வர டைம் ஆர் உங்களுக்கு கெஸ்ட் வர டைம் வீட்டுக்கு ப்ரிப்பேர் நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற டைத்துக்கு அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வைக்கிறதுங்கிறது மேண்டேட்ரி, பிகாஸ் அது கருப்பாகாமல் இருக்கணும். ஸோ அந்த தண்ணியில் போட்டு வச்சதான அந்த உருளைக்கிழங்கை நீங்கள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட என்ன பர்பஸ்க்கு வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நேயர்களே, இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்களா, இதுக்கு நீங்கள் உங்கள் எக்ஸ்ட்ரா டச்சஸ் என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை தவறாமல் பொதிகை நிலையத்துக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த முறை வேறு சில நல்ல இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது கீதா பாலகிருஷ்ணன்.